அடுத்த மடுவன்கரை பகுதியில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். அந்த வகையில் இந்த 16வது முகாமிலும் இந்த முகாமோடு சேர்த்து 1600 இடங்களில் இந்த முகாம்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. மாநகராட்சியின் ஆணையர் என்னிடத்திலும் நம்முடைய துறையின் செயலாளரிடத்திலும் இன்றைக்கு எங்கள் மாநகராட்சியின் இலக்கு 2.5 லட்சம் என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயம் சென்னை மாநகராட்சி சொன்னதை தொடர்ந்து செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 2.5 லட்சம் இலக்கு என்கின்ற வகையில் சென்னையில் இந்த 1500 தடுப்பூசி முகாம்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரானை பொறுத்தவரை நேற்றைய நிலவரம்தான். ஒன்றிய அரசின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற அமைப்பின் சார்பில் இதுவரை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லப்பட்ட ஒமிக்ரான் பாசிட்டிவ் நோயாளிகளை பொறுத்தவரை 34 பேர், அதில் ஏற்கனவே 12 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார்கள். 22 பேர் மருத்துவமனைகளில் இன்றைக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டவர்களும் ஒமிக்ரான் பாதிப்பு இருக்குமோ என்கின்ற வகையில் சஸ்பெக்ட் கேஸ் என்கின்ற வகையிலான அந்த 100க்கும் மேற்பட்டவர்களும் கூட எல்லோருமே மிக நன்றாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எல்லோருக்குமே முதல்நிலை தொற்று, முதல்நிலை பாதிப்பு என்கின்ற வகையில், ஏசிம்டமிக் பாதிப்பு என்கின்ற வகையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைக்கு ஒன்றிய அரசின் பிரதமர் தமிழகம் முழுவதும் இன்று 16வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் 1500 மையங்களில் 2.5 லட்சம் இலக்குடன் இந்த தடுப்பூசி மையங்கள் செயல்படுவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் பகிர்ந்த மற்ற விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள். இது News18 தமிழ்நாடு.